எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் மைடியர் பூதம் இந்த ட்ரைலர் பற்றி பார்ப்போம். ட்ரைலர் நான் கொஞ்சம் முன்னால் தான் பார்த்தேன். நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க வந்துட்டு அதுங்களுக்கு வந்து டெக்னாலஜி தெரியாது. ஸோ அன்னைய குழந்தையாக இருக்கட்டும் சரி, இன்றைய குழந்தையாக இருக்கட்டும் சரி, ஒரு படத்தை வந்து அந்த பசங்களை வந்து சிரிக்க வைக்கிறத மட்டும்தான் பிள்ளைங்க கவனிக்குமே தவிர இந்த டெக்னாலஜி எந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் கவனிக்காது. என்னை பொறுத்த வரைக்குமே இந்த மைடியர் பூதமுடைய சிஜி ஒர்க்கு பார்த்திங்கன்னா, சாதாரணமாக நம்ம மொபைலில் உள்ள கைன் மாஸ்டர், பவர் டைரக்டர், இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைலில் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாத்துல தான் அந்த படம் பண்ண மாதிரி தெரியுது. ஒரு பெரிய சிஜி ஒர்க்கு பெருசாக பாராட்டுற அளவுக்குலாம் எனக்கு சரியாக எனக்கு தெரியல. எனக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்துட்டு நான் கைன் மாஸ்டரில் நிறையவே பார்த்துருக்கேன், பவர் டைரக்டரில் நிறைய பார்த்துருக்குறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய படத்துக்கு, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிற படத்துக்கு இந்த சிஜி ஒர்க் வந்துட்டு குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துமா அப்படின்னு கேட்டால் சந்தோஷப்படுத்தும் கண்டிப்பாக. நான் முதலே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு டெக்னாலஜி தெரியாது. ஸோ குழந்தைங்கள பேஸ் பண்ணி தான் அந்த படம் வந்திருக்கு. முக்கியமாக வந்து கிட்ஸை வந்துட்டு டார்கெட் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. படத்தில் உள்ள கட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக யாரை எல்லாத்தையுமே இந்த படம் திருப்திப்படுத்தவங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ட்ரைலர் பெரிய அளவில் ரீச் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து தேட்டருக்கு ஆடியன்ஸை வர வைப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பிரபு தேவாவுக்கு பார்த்திங்கன்னா படம் வெளியே வருதோ இல்லையோ அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டு அவர் கம்மிட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா பொய்க்கால் குதிரை அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சந்தோஷ் பி ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறார் போல். சினிமாட்டோகிராஃபி பல்லு அப்படின்னு யாரோ ஒருத்தர் பண்ணுறாரு. பிரீத்தி மோகனுங்கிறவங்க எடிட்டிங் பண்ணுறாங்க. தயாரிப்பு வந்து பார்த்திங்கன்னா வினோத்குமார். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பொய்க்கால் குதிரையோட காஸ்ட் அண்ட் கிரேவ்ஸ் டெக்னீஷியன் டீம் வந்துட்டு. இந்த படமும் பார்த்திங்கன்னா கிட்ஸை பேஸ் பண்ணி வர மாதிரி தான் தெரியுது போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது. நம்ம ஏற்கனவே சொன்ன மைடியர் பூதம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் இமான் பண்ணுறாரு. டைரக்ஷன் வந்துட்டு என் ராகவன் அப்படிங்கிறவர் டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் பி பிள்ளை. எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஆள் சொல்லி பார்த்தோன்னா இந்த படத்தில் ரெண்டே பேர் தான், ஒன்று இமான் இந்த படத்துடைய டிஓபி, சினிமாட்டோகிராஃபர் நம்ம யூகே செந்தில்குமார். இவருடைய ஒளிப்பதிவு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவர் இந்த படத்துக்கு வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாரு போல். ஸோ ரெண்டு டீமுமே நல்ல டீம் தான். ரெண்டு படமும் பார்த்திங்கன்னா கிட்ஸை பேஸ் பண்ணி தான் வருது. குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக குழந்தைங்களை சந்தோஷப்படுத்தும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேறு ஒரு சினிமா தகவல் சினிமா அறிவியல் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.